வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூடியூபர் மாரிதாஸ் இன்று நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஏன், எதற்காக? கடந்த 2020 இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பியதாக தாமுக சார்பில் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் மேலப்பாளையம் போலீசார் மாரிதாஸை கைது செய்து இன்று நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இதோடு அவருடைய வழக்கறிஞர் அதிரடியான பரபரப்பான பேட்டியும் கொடுத்துள்ளார். அந்த பேட்டியில் தற்பொழுது பார்க்கலாம். தற்பொழுது நெல்லை நீதிமன்றத்திற்கு யூடியூபர் மாரிதாஸ் அழைத்து செல்லப்படுகிறார். மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட பொய் வழக்கில் ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கொரோனா காலகட்டத்தின் காரணமாக அவரால் ஜாமீன்தார் கட்ட இயலாத நிலையில் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பின்பு தமிழக காவல்துறை தமிழக அரசின் தூண்டுதலின் பேரில் திட்டமிட்டு மாரிதாஸை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த வழக்கில் 1.5 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய காவலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது சட்டவிரோதமானது. இதனை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு மனு செய்திருக்கிறோம். அவருடைய பிணை மனு மீதும் நாளை விசாரணைக்கு உட்படுத்துவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய செயல். 1.5 வருடங்களுக்கு பின்பு ஒரு வழக்கில் குற்றவாளியை கைது செய்திருப்பது என்பது வேதனைக்குரியது. ஏற்கனவே வேறொரு வழக்கில் மாரிதாஸ் அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள நிலையில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கத்தில் நீதிபதிகளினுடைய தீர்ப்பை அவமதிக்கும் நோக்கத்தில் இந்த வேறொரு வழக்கில் 1.5 வருடங்களுக்கு பின்பு இன்றைக்கு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத செயலை எடுத்து நாங்கள் நீதித்துறையில நீதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன நிச்சயமாக தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய சில விஷயங்களை தவறுகளை ஊடகவியலாளர் என்ற முறையிலே மாரிதாஸ் அவர்கள் பல்வேறு விஷயங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறார். அதை பொறுத்துக்கொள்ள இயலாத அந்த கருத்து சுதந்திரத்தை ஒடுக்க நினைக்கிற தமிழக சர்க்கார் அவரை மேலும் மேலும் வழக்குகளை போட்டு சித்திரவதை செய்வதற்காக இந்த வழக்கில் ரிமாண்ட் செய்ய வந்திருக்கிறார்கள்.